Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சீனி புளிங்காய் வச்சு ஒரு ஒரு புது டிஷ் பண்ண போறோம். அதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம தோட்டத்துல காய்ச்சது தான். நான் ஏற்கனவே ஒரு vlogல போட்டுருக்கேன். எங்க வீட்ல இருக்கு அப்படினு சொல்லிட்டு அங்க அதுல தான் நான் இதெல்லாம் பொரிச்சிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ வந்து clean பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்க. இத எடுக்கற இந்த விதைய நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் இதையும் மட்டும் எடுத்து ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு பவுல்ல வைக்கலாம் இப்போ இங்க நல்லா ரெட் கலரா இருக்கு பயங்கர டேஸ்டா இருக்கு இது இனிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்கு இதுல பாருங்க நாம எல்லா சீனி புளிங்காயையும் நான் க்ளீன் பண்ணி வெச்சிட்டேன் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வெச்சிருக்கேன் இது எப்படி செய்யலாம்னு பாருங்க இப்போ பாருங்க ஒரு pan வெச்சாச்சு நல்லா ஹீட் ஆகட்டும் pan நல்லா ஹீட் ஆயிருச்சு நாம கொஞ்சம் oil ஊத்திக்கலாம் oil நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நல்லா oil ஹீட் ஆயிருச்சு நாம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கருகாப்புளம் சேர்த்து ஆட் பண்ணிருக்கேன் ஆனியன் நல்லா வதக்கிட்டேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டா சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் வணங்கிரும் அதனால உப்பு போட்டு நல்லா வணங்கலாம் ஆனியன் நல்லா வணங்கிருச்சு இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சமா நான் chicken மசாலா எடுத்துக்கேன் நம்ம கடையில் வாங்குன chicken மசாலா தான் இதும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க காரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இது காரத்துக்கு வேண்டிய நான் chicken மசாலா போட சொல்றேன் இல்லனா நீங்க வீட்ல வெறும் மிளகாய் தூளும் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால நல்ல கலர் கிடைக்கும் இப்போ நம்ம வெச்சிருந்த சீனி புளிங்காய் இத ஆட் பண்ணிரலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் 5 மினிட்ஸ்ல இந்த டிஷ் உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும் பாருங்க நல்லாவே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு நல்லா chicken மசாலா எல்லாம் போட்டுட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சும்மா மரத்திலே பொரிச்சு அப்படியே உடனே சாப்பிடுற விட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியா பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி இது நல்லா சாப்பிடலாம் இங்க பாருங்க எல்லாமே இந்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா oil நல்லா குக்க ஆயிருச்சு அவ்வளவுதான் இப்போ இத நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம மல்லி தழை போட்டுக்கலாம் நல்ல மல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி சீனி புளிங்காய் கிடைச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு கூட ஹெல்தி தான் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் எப்பவும் இந்த மாதிரி சும்மா சாப்பிடுறத இந்த மாதிரி ஸ்பைசியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स थैंक यू